ஆகும் திரைப்படங்களுக்கு 30% கேளிக்கை வரியை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், ஆனால் அதனை மறைத்து ரசிகர்களிடம் திரையரங்கு உரிமையாளர்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்து வருவது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அண்மையில் GST வரி விதிப்பால் திரையரங்குகளை நடத்த முடியவில்லை என்று தமிழக திரையரங்கு உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர். 4 நாட்களாக நீடித்த போராட்டத்தின் முடிவில் முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. திரையரங்கு உரிமையாளர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு 5 அமைச்சர்கள், தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், திரையரங்கு உரிமையாளர்கள் அபிராமி ராமநாதன், திருப்பூர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. கட்டணத்தை வரைமுறைப்படுத்தும் வரை அரசு நிர்ணயித்துள்ள 30% கேளிக்கை வரியோடு சேர்த்து 18% GST வரியும் ரசிகர்களிடம் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அப்போது அறிவித்த திரையரங்க உரிமையாளர்கள் உடனடியாக தங்கள் திரையரங்குகளில் கட்டணத்தையும் உயர்த்தினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் திரையரங்க உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று 30% கேளிக்கை வரி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அரசு அறிவித்த தகவல் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியின் ஆடியோ மூலம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இன்னையிலிருந்து கொடுக்கிற டிக்கெட்டுகளை கரெக்டா எந்த விதமான தவறும் பண்ணாம 100% பர்ஃபெக்டா தமிழ்நாட்டுக்கு அத்தனை தியேட்டர் நம்ம நடத்துவோம். என்ன காரணம்னா, நம்ம இந்த GST பக்காவாக கட்டி இந்த கமிட்டியில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் கொண்டு சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ கரண்ட்டில் வந்துட்டு இருக்கிற வருவாயை விட தமிழக அரசுக்கு அதிக வருவாய் வருது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணி காட்டணும். அவங்களுக்கு மானிட்டர் பண்ணி காட்டினா தான் நம்ம இந்த கமிட்டியில் வச்சு நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டருக்காரரும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப தூரம் நம்ம 4 நாள் போராடி அரசாங்கம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொடுத்து கொடுக்காங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லாருமே மனச்சாட்சியோட தொழில் பண்ணலாம். அதை விட்டு போட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன ஏது நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரே ஒரு தியேட்டருக்காரர் கூட தயவு செஞ்சு மனசில் வச்சுக்க வேண்டாங்க. இது நாம் ஒருத்தர் பண்ணால் தப்பு இல்லையேன்னு ஒருத்தர் நினச்சிங்கன்னா பழையபடி நம்மளுக்கு சிரமங்கள் வரும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா இந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தான் என்னென்ன ஃபைனல் முடிவு வர போகிறாங்க. அதனால் நீங்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் அடிக்கடி போட்டுகிட்டே இருந்தீங்க, எங்களுக்கு வந்து இந்த லோக்கல் பார் டேக்ஸ் இருக்கக்கூடாது, டிக்கெட் ரேட் வேணும், இது ரெண்டும் செஞ்சு கொடுங்க, நாங்கள் உங்கள் கூட ஒற்றுமையாக இருப்போம், லீடர்ஸ் பார்த்துக்குங்கன்னு ரொம்ப ஓவராக ஒரு 1000 கணக்கான செய்தி போட்டீங்க. நீங்கள் சொன்ன நாங்கள் கேட்டுட்டோம், நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. இந்த ஆடியோ வெளியானது குறித்து பாலிமர் செய்தியாளரிடம் பேசிய திருப்பூர் சுப்பிரமணியன், 30% கேளிக்கை வரி தயாரிப்பாளர் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டார். ரசிகர்கள்ட்ட வாங்கும் போது 30% கேளிக்கை வரியோட சேர்த்துதான் கட்டணம் வசூலிக்கப்படுதா? இல்ல இல்ல, 30% கேளிக்கை வரி இல்லாம ரசிகர்கள்ட்ட கட்டணம். ஆமா சார், கேளிக்கை வரியோ பின்னிங்க. சரி, அப்பனா டிக்கெட் கட்டணம் குறைஞ்சிருக்குங்களா சார்? இப்போ 30% ஆல்ரெடி வந்து 120 ரூபா வாங்கும் போதே 30% கேளிக்கை வரியோட சேர்த்து தானே 120 ரூபா நானும் திருப்பி சொல்ல மாதிரி கொடுத்துருக்காங்களா? கேளிக்கை வரி சொல்றீங்களா? ஆமா, ஆல்ரெடி வந்து கேளிக்கை வரி எங்களை பொறுத்தவரை வந்துருக்கு. கேளிக்கை வரிங்கிறது தயாரிப்பாளருக்கு கொடுத்ததுதான். தற்போது வணிக வரித்துறையினர் கேளிக்கை வரி வசூலிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட அபிராமி ராமநாதன், இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என்று தெரிவித்தார். கோவையைச் சேர்ந்த வணிகவரித்துறை அதிகாரி ஒருவர் கூறும்போது, தற்போது மல்டி பிளெக்ஸ் திரையரங்குகளில் 18% GST மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் கேளிக்கை வரி கிடையாது என்றும் தெரிவித்தார். கேளிக்கை வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில வாரங்களாக ரசிகர்களிடம் இருந்து 30% கேளிக்கை வரியுடன் சேர்த்து கூடுதலாக வசூலிக்கப்பட்ட சினிமா கட்டணம் திருப்பி வழங்கப்படுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.